బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయత్వం అరోగతాం అజాత్యం వాక్పటుత్వం చ హనుమత్ స్మరణాత్ భవేత్. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். பக்தர்களுக்கு வரும் அனைத்து இடர்களையும் ஆபத்துகளையும் நீக்குபவர் ஹனுமான். அதனால் இன்றைய தினம் ராமபக்த ஹனுமாரை பிரார்த்தித்து ஸ்ரீ விபீஷணர் அருளிய ஆபத்து தாரண ஹனும ஸ்தோத்திரம் பார்க்கலாம். பலர் எங்களுக்கு தமிழ் ஸ்லோகமா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நாம இன்னைக்கு இந்த ஹனுமன் ஸ்தோத்திரத்தை தமிழ் உள்ளத பார்க்கலாம். ஒருவரது கஷ்ட காலங்களிலும் ஆபத்தான நெருக்கடியான நேரங்களில் அவர்களை அந்த ஆபத்திலிருந்து துன்பத்திலிருந்து காக்கும் சக்தி கொண்டதுதான் இந்த ஆபத்து தாரண ஹனும ஸ்தோத்திரம். இது ஆபத்தை வெல்லக்கூடியது. இந்த ஸ்தோத்திரம் சொல்வதால் ஒருவரது பயம் நீங்கும், மன வலிமை உண்டாகும், காரியத்தில் வரும் தடைகளை எளிதில் கடக்கலாம். அந்த சக்தியை தரவல்லது இந்த ஹனுமன் ஸ்தோத்திரம். இது நம்மை துன்பத்திலிருந்து காக்கிறது. துக்கத்தையும் நோய்களையும் கிரகங்களால் உண்டாக்கப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை காக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அதிகாலையிலோ அல்லது பிரதோஷ காலத்திலோ அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை துதிப்பவர்கள் எந்த சந்தேகமுமின்றி செல்வத்தை பெற்று கீர்த்தியும் புகழும் பெறுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எண்ணிய காரியம் யாவும் கைகூடும். பிரயாணத்தின் போது பயம் ஏற்பட்டாலோ அல்லது பிரச்சனைகள் சந்தித்தாலோ, மேலும் போர் சமயங்களிலும் வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டால், வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அல்லது அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து ஆஞ்சநேயரை துதிப்பவர்கள் ஒரு நாளும் கஷ்டத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அவர்களை அந்த அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் காப்பார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விபீஷணனின் ஆபத்து தாரண ஹனும ஸ்தோத்திரம் பாராயணம் செய்பவர்கள் ஆஞ்சநேயரின் அருளால் கோட்டி நன்மை பெறுகிறார்கள்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ விபீஷணர் அருளிய ஆபத்து தாரக ஹனும ஸ்தோத்திரம். ஆபத்தை கடத்து வைக்கும் ஹனுமன் ஸ்துதி. ஸ்ரீ விபீஷணர் அருளியது. வீடணன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர். கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுருவார். இது தின்னம் மர்க்கடையீசாமா உற்சா சகல சோகமும் போக்கும் பெருமான். சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. இடது கைதனில் எதிரியை அழிக்கும் பெரிய மாமலை பேரொளி ஒன்று திடமுடன் தாங்கும் திவ்ய போனோள் சீரொளி விளங்கும் குண்டல காதுகள். குடவயிறறையில் கோவண உடுப்பு கொழும் செழும் மௌஞ்சி யக்ஞ நூலுடன் அடைவுள குஞ்சி அழகுள விரல்கள் உடைய அனுமனை சரணடைகின்றேன். அடைந்தவர் ஆபத்தழிக்கும் தூயனே அகஸ்மாத்தாய் வரும் விபத்தழினேயா. உடைந்தவர் கருளும் உற்சாகம் அளிக்கும் சிறந்த அனுமனே திருவடி சரணம். சீதையை பிரிந்த மர் தனக்கு சோகம் துக்கம் பயம் போக்கிய ஒருவனே. மூவகை தாபமும் அழிக்கும் பெரியனே அஞ்சனை சிறுவா அருளடி பணிந்தேன். உடற்பினி உளப்பினி கிரகப்பினி நீக்கும் கடக்கரும் தைத்தியர் உயிர் குடி தீரா. கடல் நிற ராமர்க்கு உயிர் குயிராவாய் திடமுள ஹனுமன் திருவடி பணிந்தேன். பிறவி கடலில் மூழ்கிய ஆழும் செயல் புரியாது மருகி திண்டாடும் உரிய திருவடி உறுதியை நம்பும் திருவளர் ஹனுமா சேவடி சரணம். அரசர்கள் வீட்டில் ஆறிருட்குழியுள் பிசாசு பேய்கள் பிடித்தாட்டுகையில் முரசதிர் யானை சிங்கம் புலிபயம் காட்டில் திருடர்கள் மத்தியில் என்றும் தீநீரிடையே சிக்கி தவித்த நீ புகழாவாய் நெடிய அனுமனை. மாமல்ல காற்றின் மகனே வானர சேனை குயிரே சேவடி சரணம். ராமனுக்கினியோய் கருணை உடையோய் மாபயம் போக்கும் அனும பெரியோய். பீம பராக்கிரம எதிரியை அழிப்போய் நாம் என்னும் செயல்கள் முடிப்போய் சரணம்.
காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் மேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில் காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில் சிறையின் நடுவே பிரயாண நடுவில் போரில் அரசியல் குழப்பம் தன்னில் சிறுவன் அஞ்சனை குமரனை துதிப்போர் ஒரு நாளும் அவர் விபத்தடையார்கள் வச்சிரம் போன்ற தேகம் உடையோய் காலாக்னிருத்திரன் உருவெடுத்தோய் பிரம்மன் அத்திரம் சம்பிக்க செய்தோய் ருத்திரமூர்த்தியை இணையடி சரணம் இந்த அனுமனின் தோத்திரம் தன்னை தினமும் ஒரு முறை படித்திடல் வேண்டும் எந்த அரசவை அறிஞர் சபையிலும் சொற்போர்களிலும் ஜபித்திடல் வேண்டும் வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுருவார் இது திண்ணம் மர்க்கட ஈசாமா உற்சாக சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா 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 வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுருவார் இது திண்ணம் அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா 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 எப்பேற்பட்ட ஆபத்தையும் துன்பங்களையும் குழப்பத்தையும் பயத்தையும் நீக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் அனைவரும் இந்த நன்னாளில் ராமபக்த ஹனுமனை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்